ஹலோ எவ்ரிபடி, நான் சரத்குமார். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான சில ஜோடிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். போன வருஷம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான வருஷமா போயிடுச்சு, பட் இந்த வருஷம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சன் மிங் மிங் அண்ட் சூயம், இவங்க பேர் மாதிரி இவங்களும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கப்பல் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட பொயரம் அப்படின்னு சொல்லியாகணும். ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் அந்த சன் மிங் மிங் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 236 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜூ யான், அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 187 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 ஃபீட். இவங்க ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் கப்பல் அப்படிங்கிறது தான். இவங்க பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய பீஜிங் அப்படிங்கிற இடத்துல கடந்த August 4, 2013 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அந்த உயரமான சன் மிங் மிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒய்ஃப் ஜூயான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹேண்ட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். கங் சூயங் ஃபி அண்ட் குவாங், நான் பேரை கரெக்டாக சொல்லணும்னு தெரில, பட் இருந்தாலும் டெக்ஸ்ட்டில் போடுறேன். ஸோ இவங்களும் கொஞ்சம் வித்தியாசமான சாச்சா ரொம்பவே வித்தியாசமான ஒரு கப்பல் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். இவங்க மை மைண்ட் அப்படிங்கிற ஒரு 3D மூவியில் நடித்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. குவாங் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா கடந்த 2017 பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா குள்ளமான ஒரு மனிதர். இவங்க இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களை சோஷியல் மீடியாவில் வெச்சு செஞ்சாங்க, நிறைய ட்ரோல்ஸ்லாம் கூட பண்ணாங்க. பட் அதெல்லாம் அவங்க ஒன்றும் கண்டுக்கல. ஏன் இப்படி ஒருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு, எனக்கு இவரை பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு என்னை பிடிச்சிருந்துச்சு, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இப்படி இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, காதலுக்கு கண் இல்லையில, நல்ல மனசு இருந்தால் போதும் காதலுக்கு. உண்மையிலேயே இவங்க வேறு லெவலான கப்பல் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரொம்ப ஹைட்டான கப்பல் யாருன்னு பார்த்தோம், அதே நேரம் ரொம்ப ஷார்ட்டான கப்பல் யாருன்னு பார்க்கணும்ல, பாவ்லோ கட்டூசியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஷார்டஸ்ட் கப்பல் அப்படிங்கிற ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து படைச்சிருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் பவுலோ அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட உயரமே வெறும் 90.28 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்டியூசியா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 91.13 சென்டிமீட்டர். இவங்க இவங்களோட ஹஸ்பண்டை விட 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா உயரம் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கேட்குறக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது 2006 பார்த்தீங்கன்னா போவலோ அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒய்ஃப் கட்டூசியாவை ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு, உடனே அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க கொஞ்ச நாள். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. வழக்கமாக நம்மள மாதிரி பசங்க ஐ லவ் யூன் மெசேஜ் அனுப்புனா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, இனிமேல் எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இவர் சும்மா உள்ளேயே வேறு சோஷியல் மீடியாஸ்க்கு போய் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணி திரும்ப திரும்ப லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லி கடைசியாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழித்து அவங்களும் மனசு மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேர் ரொம்ப ஹாப்பியான கப்பலாக இருந்துட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் டேட்டோ கப்பல் அப்படின்னே சொல்லலாம். விக்டர் ஹியூஜோ பெராட்டா அண்ட் கேப்ரிலா, இவங்களும் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் மாடிஃபைட் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடம்பில் டேட்டூஸ் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா முகத்தை தவிர எல்லா இடங்கள்லையுமே இவங்க பார்த்திங்கன்னா நிறைய டேட்டூஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட உடம்பில் கிட்டத்தட்ட 50 ஆபரணங்களுக்கு மேலே வந்து மாட்டியிருக்காங்களாமா. உண்மையிலேயே ரொம்பவும் வித்தியாசமான ஒரு கப்பல் அப்படின்னு தான் சொல்லியாகணும். கராத்தே கப்பல், பிரிட்ஸ் கிறிஸ் லிசா பிட்மேன், இவங்களுக்கு இன்னொரு பட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கப்பல் அப்படிங்கிறது தான். இந்த ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 315 ஓட ஒரே கையில் ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 315 ஓடையும் உடச்சாராமா. அதே நேரம் இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரே நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 230 பீசஸ் ஆஃப் ஓட வந்து ஒரு கையில் உடச்சாங்களாமா. உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பல் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில கப்பல்ஸில் யார் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட பார்ட் 2 பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸில் வந்துடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2020 நல்லா போல மறக்காம அழுத்தீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்ல. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கம் போல நான் தான். தேங்க்யூ காய்ஸ், நன்றிகள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் செம்மையாக போகும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ காய்ஸ், நன்றிகள்.